ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சு டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது என்னன்னா, முட்டைக்கோஸை வச்சு நம்ம ஒரு போண்டா ஒன்று பண்ண போகிறோங்க. இப்போ அந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு கால் கிலோ அளவு முட்டைக்கோஸை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் எடுத்து வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாம் நான் இந்த ஸ்பூனால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோதாங்க நம்ம போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிடலாம். மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு தண்ணியில் கலக்கி எடுத்திருக்கேன் கலரு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாங்க. ஒரே டயத்தில் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். உங்களுக்கு ஒரு வேளை உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். இப்போ நான் எடுத்திருக்கிறது இதுக்கு வந்து சரியாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டுங்க. நம்ம அதுக்கு இடையில் எண்ணெயை காய வச்சிடலாம். நான் பொரிக்கிறதுக்காக ஒரு 100 ml அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதை காய வச்சுக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி போட்டுக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கிடலாம். முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகணும், அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இதை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.